கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியில் நாம் ஆதியாகமம் 37:21 முதல் 36 வரையிலுள்ள பகுதியை தியானித்தோம். யோசேப்பின் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டதால் அவனை கொல்ல வகை பார்த்து கொண்டிருக்கையில் அவனை தோத்தானுக்கு அருகே ஒரு வனாந்தரத்தில் பார்த்து கொலை செய்ய எத்தனிக்கையில் ரூபன் அவனை குழியில் போட்டுவிட சொல்கிறான். பின்னர் அந்த வழியே எகிப்திற்கு கடந்து சென்று கொண்டிருந்த இஸ்மவேலரை கண்ட யூதா யோசேப்பை அவர்களிடம் விற்றுப்போட ஆலோசனை அளிக்கிறான். அவன் சகோதரர் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுப்போட்டு அவனுடைய பலவர்ண அங்கியை ஒரு வெள்ளை ஆட்டுக்கடாவின் இரத்தத்திலே தோய்த்து அதை ரூபனிடமும் அவர்கள் தகப்பனிடமும் காண்பிக்கின்றனர். அதை கண்ட யாக்கோபு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி அழுகிறான். இந்த அழுகையை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிற சிலர் யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை எவ்வளவாய் நேசித்தான், எனவேதான் இவ்வளவு அதிகமாய் தன்னுடைய மகனுக்காக துக்கித்து கொண்டிருக்கிறான் என்று யோசிக்கலாம். அவனுடைய மகனை அவன் அதிகமாக நேசித்தது உண்மைதான். ஆனால் இங்கே யாக்கோபு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், அவன் இன்னும் விசுவாசத்தில் நடக்கவில்லை என்று தெரிகிறது. யாக்கோபின் இந்த துக்கத்தையும் தாவீதின் துக்கத்தையும் ஒப்பிடுகையில், தாவீது ஒரு விசுவாசத்தின் மகனாய் அவன் மகன் மரித்த பின்னர் சில நாள் துக்கமடைந்து பின்னர் தன்னையே தேற்றிக் கொண்டான். நாமும் கூட சமீபத்தில் நமக்கு பிரியமானவர்களை இழந்து போனால் அந்த துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடி தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கையற்றவரை போல நடக்காமல் விசுவாசத்திலே நடப்போம். ஆவலோடு கர்த்தருடைய வசனங்களை கற்று வருகிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் ஆதியாகமம் 38:18 வருகிறோம். ஒரு மாட்டிற்கு 5வது கால் தேவையில்லை என்று நாம் எண்ணுவது போல, இந்த அதிகாரமும் வேத புத்தகத்திலே அவசியம் இல்லை என்று அநேகர் எண்ணுகிறது உண்டு. இந்த அதிகாரத்தை வாசித்த பிறகு நீங்களும் கூட இது வேதத்திலே சொல்லப்படாமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்குமே என்று நினைக்கலாம். இது ஏன் வேதத்திலே இருக்கிறது என்று அநேகர் கேட்கிறார்கள். உண்மையாகவே வேத புத்தகத்திலுள்ள துக்கமான அதிகாரங்களிலே இதுவும் ஒன்று. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வருவதற்கு பயன்படுத்திய யூதா வம்சத்தின் பின்னணியத்தை குறித்து இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த உண்மையே இது வேதத்திலே சேர்க்கப்பட்டிருப்பதற்கு முக்கியமான காரணமாகும். இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது யூதா, தாமார், பாரேஸ், சேரா என்று பல பெயர்களை பார்ப்பீர்கள். இது எங்கோ கேட்டது போல உங்களுக்கு தெரியலாம். ஏனென்றால் இந்த பெயர்களை நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே வாசித்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிற பகுதியிலே இந்த பெயர்களை நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, இது மிக ஆச்சரியமான ஒன்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வந்தபொழுதும் பாவமான ஒரு சந்ததியின் வழியாகவே வந்தார். பல வகைகளிலே அவர் நம்மைப் போலவே ஆக்கப்பட்டார். என்றாலும் அவர் பாவமில்லாதவராய் இருந்தார். அவர் இந்த உலகத்திலே வந்த வம்ச வழியானது பாவம் நிறைந்ததாகவும் தேவனுடைய மகிமையற்றதாகவும் தான் காணப்பட்டது. இந்த அதிகாரத்திலே யூதாவின் பாவத்தை குறித்தும் அவனுடைய வெட்கத்தை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது யாக்கோபினுடைய குமாரர்கள் அவனுக்கு ஆறுதலையே கொடுக்கவில்லை என்பது நமக்கு தெரிய வருகிறது. பார்க்க போனால் யோசேப்பையும் பென்னிமீனையும் தவிர மற்ற எல்லா பிள்ளைகளுமே பிரச்சனையானவர்கள்தான். யோசேப்பும் ஆறுதலான ஒரு மகன் அல்ல. ஏனென்றால் அவன் வீட்டை விட்டு போன பிறகு யாக்கோபு மனமுடைந்து போனான். அருமையானவர்களே, இவை எல்லாமே நமக்கு எதை சொல்கிறது? தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்திலேயும் 16 இருக்கும் பொழுது தனக்கு சொத்து சேர்ப்பதிலேயே யாக்கோபு கருத்தாய் இருந்திருக்கிறான் என்று தெரிகிறது. ஆபிரகாமை விட யாக்கோபு எவ்வளவு வித்தியாசமான ஒருவனாய் இருந்திருக்கிறான்! ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் சொன்னது ஞாபகத்தில் இருக்கிறதா? நினைவுபடுத்திக் கொள்வோமா? ஆதியாகமம் 18:19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆனால் அருமையானவர்களே, யாக்கோபு அதை செய்யவில்லை. மாமனாகிய லாபானோடு போட்டியிட்டு தனது சொத்தை பெருக்கிக் கொள்ளவே தனது நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தான். பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கவில்லை. அது மிக பரிதாபமானது. ஏனென்றால் அவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விதமான பாவங்களிலே விழுந்து போகிறார்கள். இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே இந்த அதிகாரம் சேர்க்கப்பட்டிருப்பதற்கான மற்றொரு காரணம்,
யோசேப்போடு கூட அடுத்த அதிகாரத்திலிருந்து நாம் எகிப்திற்கு போகப் போகிறோம். தேவன் யோசேப்பை முன்னாலே அனுப்புகிறார். இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் எகிப்திற்கு ஒரு காலத்திலே கடந்து போவதற்காக தேவன் செய்த ஆயத்தங்களாக இது இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். கானான் தேசத்திலே வந்த பஞ்சகாலத்திலே அவர்கள் காக்கப்படப் போகிறார்கள். அதைவிட மேலாக தீட்டான காரியங்களை செய்யும் கானானியரிடத்திலிருந்தும் பிரத்யேகப்படுத்தப்பட்டு எகிப்திலே கோசேன் பகுதியிலே தங்க வைக்கப்படப் போகிறார்கள். யாக்கோவும் அவன் குடும்பமும் தொடர்ந்து கானானிலே தங்கியிருப்பார்கள் என்றால் கானானியருடைய வாழ்க்கை தரத்திற்கே கீழே போயிருப்பார்கள். கானானியருடைய தரக்குறைவான வாழ்க்கை தரத்தையும் யாக்கோவின் குடும்பம் இருந்த சூழ்நிலையையும் இந்த அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்திலே ராஜவம்சம்தான் யூதா வம்சம். பாருங்கள் ஆதியாகமம் 38:1-2. அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பெயருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியைக் கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடே சேர்ந்தான். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? அதுல்லாம் என்கிற ஒரு மனிதனிடத்திலே அவன் போய் சேர்கிறான். அதாவது வியாபாரத்திற்காக அவன் அங்கே சென்றிருக்க வேண்டும். அங்கே சென்றபொழுது ஒரு கானானிய பெண்ணை பார்த்து அவளோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறான். விளைவு என்ன? வசனம் 3, அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய வேலையோ பெரிதல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கம் பெரிது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வசனங்கள் 4-6 பாருங்கள். அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனை பெறுகிற போது அவன் கெசிபிலே இருந்தான். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். அருமையானவர்களே, இந்த வழியாகத்தான் இந்த தாமார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்று அட்டவணைக்குள்ளே வருகிறாள். இப்பொழுது இந்த குடும்பத்தை சற்றே கவனியுங்கள். பாவத்தின் மேலே பாவம் நிறைந்ததாய் இருக்கிறது. 7-10 யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியைச் சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான். அந்த சந்ததி தன் சந்ததியாயிராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விளவிட்டு கெடுத்தான். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்க்கும் பொழுது உடல் உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த காலத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது இல்லையா? வசனம் 11 பாருங்கள். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தப்படியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள். அருமையானவர்களே, ஒரு மனிதன் மரித்து போவான் என்றால் அவனுடைய இளைய சகோதரன் தன் சகோதரனின் மனைவியை திருமணம் செய்வது அந்த நாட்களின் வழக்கமாயிருந்திருக்கிறது. ஓனான் அதை செய்ய மறுத்தபடியினாலே தேவன் அவனை அழித்து போட்டார். இப்பொழுது யூதாவிற்கு வளர்ந்து வரும் மற்றும் ஒரு பையன் இருக்கிறான். இப்பொழுது தனது மருமகள் அந்த காலத்து வழக்கத்துப்படி இந்த சிறியவன் பெரியவனாக மட்டும் அவளுடைய தகப்பன் வீட்டிலே தங்கியிருக்கட்டும் என்று அனுப்பிவிடுகிறான். வசனம் 12-13 பாருங்கள். அநேக நாள் சென்ற பின் சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மரித்தாள். யூதாவினுடைய துக்கம் ஆறின பின் அவன் அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களிடத்திற்கு போனான். அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. நாம் வாசித்தபடி யூதா அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே அதிகமான ஆட்டு மந்தைகளுக்கு சொந்தக்காரனாயிருக்கிறான். இப்பொழுது அவைகளை மயிர் கத்தரிப்பதற்காக திம்னாவுக்கு போகிறான்.
அதே வேளையிலே பல காலமாய் காத்திருந்த தாமார் இனி தனது மாமனாகிய யூதா அவரது மகனாகிய சேலாவை தனக்கு தரமாட்டாரோ என அஞ்சியவளாக ஒரு முடிவு எடுக்கிறாள். பாருங்கள் வசனம் 14. சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். யூதாவின் மூன்றாவது மகன்தான் சேலா. அவன் தாமாருக்கு கொடுக்கப்படுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்பதை கண்டு அவள் செயல்பட ஆரம்பிக்கிறாள். விதவைக்குரிய உடைகள் எல்லாவற்றையும் களைந்துவிட்டு முகத்தையெல்லாம் மூடி அந்த காலத்து வேசியைப் போல உடையணிந்து நீரூற்றுகளுக்கு முன்பாக போய் உட்கார்ந்திருக்கிறாள். வசனம் 16. அந்த வழியாய் அவளிடத்தில் போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றான். அதற்கு அவள் நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள். இங்கே நான் வாசிக்கிறது போல யூதா சூவா என்னும் பெயருள்ள அந்த கானானியனுடைய குமாரத்தியை பார்த்து எப்படி பேசி அவளை மயக்கினானோ அதே போல இப்பொழுது தாமாரோடு பேசுகிறான். இது மிகவும் அருவறுப்பான ஒரு சரித்திரமாகத்தான் இருக்கிறது. அவள் வேசி என்று அவன் நினைத்து கொண்டான். தனது மாமனை மேற்கொள்ள இதுதான் சந்தர்ப்பம் என்று அவள் அதை பயன்படுத்தி கொண்டாள். தனது மாமன் இப்படிப்பட்டவன் என்பது எப்படி அவளுக்கு தெரியும்? ஏற்கனவே யூதாவின் வாழ்க்கையை அவள் அறிந்தவள் என்று சொல்ல வேண்டும். வசனங்கள் 17 முதல் 20 வரை பாருங்கள். அதற்கு அவன், நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டு குட்டியை அனுப்புகிறேன் என்றான். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள். அப்பொழுது அவன், நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கற்பவதியாகி எழுந்து போய் தன் முக்காட்டை களைந்து தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டாள். யூதா அந்த ஸ்திரீயினிடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கி கொண்டு வரும்படி அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொடுத்து அனுப்பினான். அவன் அவளை காணாமல். நான் வாசித்தது போல யூதா தனது சிநேகிதன் ஒருவன் கையிலே ஆட்டுக்குட்டியை கொடுத்து சொன்னது போலவே அனுப்புகிறான். ஆனால் அந்த சிநேகிதன் அங்கே போய் தேடும் பொழுது அவளை காணவில்லை. பாருங்கள் வசனங்கள் 21 முதல் 24 வரை. அவ்விடத்து மனிதரை நோக்கி, வழியண்டை நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இங்கே தாசி இல்லை என்றார்கள். அவன் யூதாவினிடத்தில் திரும்பி வந்து, அவளை காணோம், அங்கே தாசி இல்லை என்று அவடுத்த மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான். அப்பொழுது யூதா, இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அவகீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான். ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள். அந்த வேசித்தனத்தினால் கற்பவதியும் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றான். அருமையானவர்களே, இதுதான் யூதா, இரட்டை வாழ்க்கை வாழும் ஒரு மனிதன். அருமையான சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவன் ஒத்துப்போகிறவர் அல்ல. இது அவருடைய வார்த்தைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்தினாலே இப்படிப்பட்ட காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லக்கூடாது. அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருந்தவர்கள் கானானியர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். இந்த காரணத்திற்காகவே இந்த இடத்தை விட்டு தேவன் அவர்களை எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப் போகிறார். அங்கேயும் கோசேன் என்னும் தேசத்திலே அவர்களை பிரத்தியமாக தங்கியிருக்க பண்ண போகிறார். எகிப்தியருடைய காரியங்களையோ கானானியருடைய காரியங்களையோ அவர்கள் கற்றுக்கொள்ளாதபடி தனித்து எடுத்துச் செல்லப் போகிறார். இப்பொழுது நாம் வாசித்து கொண்டிருக்கிற இந்த பகுதிதான் அப்படிப்பட்ட தீர்மானத்தை தேவன் செய்ய தேவையானதாயிற்று என்பதை வெளிப்படுத்துகிறது. மிகவும் அருவறுப்பான ஒரு காரியத்தை யூதா செய்துவிடுகிறான். உண்மை என்னவென்றால், மற்றொருவருடைய பாவத்தை கண்டுகொள்வதிலே இவன் மிக தீவிரமானவனாயிருக்கிறான். ஆனால் அவன் தன்னைத்தானே பார்க்கவில்லை. வேத புத்தகத்தில் உள்ள மற்றொரு சரித்திரத்தை இது நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஞாபகம் இருக்கிறதா? நாத்தான் தாவீதினிடத்திலே அவனுடைய பாவத்தை குறித்து சொல்லும்பொழுது, ஒரு செல்வந்தன் ஒரு ஏழை வீட்டிலே உள்ள பிள்ளையைப் போல வளர்ந்த ஆட்டுக்குட்டியை தன்னிடத்திலே வந்த மனிதனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்ற சம்பவத்தை கேட்டபொழுது, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கூறினான்.
இங்கே நாம் கற்றுக்கொண்டிருக்கிற பகுதியிலேயும் தாவீதை போலவே யூதா உடனடியாக கொதித்து எழும்புகிறான். தாவீது அங்கே சொன்ன காரியம் என்ன? அந்த மனிதன் கல்லறியப்பட வேண்டும் என்று சொன்னான். உடனே நாத்தான், நீயே அந்த மனுஷன் என்று சொன்னான். அருமையானோர்களே, நாம் எல்லாருமே மற்றவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்தை மிக தெளிவாக உடனே பார்த்து விடுகிறோம் இல்லையா? ஆனால் பல சமயங்களிலே நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை நாம் பார்க்காமல் இருக்கிறோம். யூதாவுக்கு எதிராக இரண்டு விதமான குற்றச்சாட்டுகள் வருகிறது. அவனுடைய பாவமே ஒரு பயங்கரமான பாவம். அது மட்டுமல்ல, தன் சொந்த மருமகளிடத்திலே அவ்வாறு நடந்திருக்கிறான். இதுதான் கானானியருடைய வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த காலத்திலே தான் மக்கள் மாம்சைச்சை கெடுத்த காரியத்திலே இப்படி தலைவிரித்து ஆடுகிறார்கள் என்று எண்ணுகிறோம். இந்த காரியம் தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருகிற ஒன்றாகத்தான் இருக்கிறது. இன்று தேவனை அறிந்த மக்கள் மத்தியிலேயும் இதை பிசாசானவன் கொண்டு வர எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். இந்த அநேகர் தேவனை அறியாதபடியினாலேதான் அத்தனை கீழ்த்தரமான வாழ்க்கையிலே வாழ்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட காரணத்தினாலே தான் அவ்வப்பொழுது அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். கானானியர்கள் அழிந்தே போனார்கள். தேவன் அவர்களை நியாயம் தீர்த்து விட்டார். அந்த காரியமே ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறதாய் இருக்கிறது. என்றாலும் எண்ணற்ற மக்கள் இன்னமும் அந்த செய்தியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? கிறிஸ்தவர்களும் கூட தேவனுடைய அந்த தண்டனையை குறித்து சிந்திக்கிறதே இல்லை. இந்த அதிகாரம் ஏன் வேதத்திலே இருக்கிறது என்றுதான் ஆச்சரியப்படுகிறார்களே ஒழிய, இது எனக்கு ஒரு எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறதில்லை. அருமையானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட பாவங்களை ஏற்றுக்கொள்கிறதில்லை என்பதை நமக்கு தெரியப்படுத்தத்தான் இது வேத புத்தகத்திலே இருக்கிறது. தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை பாலஸ்தீன தேசத்திலிருந்து எகிப்திற்கு அனுப்பினார் என்பதை விளக்கி காட்டுவதற்காகவும் இந்த அதிகாரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, தொடர்ந்து பாருங்கள் என்ன நடக்கிறது. ஆதியாகமம் 38:25. அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கற்பவதியானேன். இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். அருமையானவர்களே, யூதா தனது மருமகளை உயிரோடு கொளுத்த விரும்பினான். ஆனால் அவள் என்ன சொல்கிறாள்? என் வயிற்றிலே வளரும் குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். என் கரத்தில் இருக்கிற இந்த பொருட்களின் சொந்தக்காரர்தான் அவர் என்று சொல்கிறாள். அதை பார்த்த யூதா அது தன்னுடையது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. பாருங்கள் 26. யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. அருமையானவர்களே, இதுதான் யூதா. தன்னை சுற்றியுள்ள மக்களின் கலாச்சாரத்தையே எவ்வளவு அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டு விட்டான் பார்த்தீர்களா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெரியோரே, அருமையான வாலிபரே, சிறு பிள்ளைகளே, இவைகள் யாவும் நமக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எச்சரிப்பாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று சிலர் இந்த காலத்திலே வாழ்கிற மக்களுக்கு நாம் சுசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டுமென்றால் அவர்கள் தரத்திற்கு இறங்கி போய்தான் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் ஒருபொழுதும் அப்படி செய்யவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலேயுமே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்வான பரிசுத்தமான ஸ்தானத்திலேயே வாழும்படியாகத்தான் அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, பாவத்திலே வாழ்கிற மக்களோடு, பாவத்திலே வாழ்ந்து கொண்டு அவர்களோடு தொடர்பு கொண்டுதான் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வேண்டும் என்று தேவன் ஒரு இடத்திலேயும் கற்றுக் கொடுக்கவில்லை. நீங்கள் உலகமெங்கும் சென்று சகல மனுஷருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றுதான் சொன்னார். அவருடைய செய்தியை கொடுக்கும்படியாகத்தான் சொன்னார். இன்றும் அதையேத்தான் அவர் கூறுகிறார். என்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும். அவருடைய வாழ்க்கையே அவருடைய வார்த்தைக்கு பலன் அளிக்கிறதாயிருக்கும். திருச்சபைக்கு மக்களை கூட்ட வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யும் ஒரு ஊழியக்காரனாக மாறிவிடக்கூடாது. இவ்வாறு செய்வதனாலே பிரச்சனைகளிலே விழுந்த எண்ணற்ற மக்கள் உண்டு. உலகத்தோடு ஒத்துப்போக தேவன் நம்மை அழைக்கவே இல்லை. அவருடைய வார்த்தையை தெளிவாக மக்களுக்கு கொடுக்கத்தான் அழைத்திருக்கிறார். ஆலயத்திலே 10 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, மக்களை பிரியப்படுத்த அல்ல,
கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை சொல்லவே அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அநேக வேளைகளிலே பெரும் கூட்டம் இருந்தால்தான் அது கர்த்தருடைய ஊழியம் என்று நினைக்கிறோம் பிரியமானவர்களே. இல்லை அருமையான ஊழியக்காரனே, இயேசு கிறிஸ்து 12 சீடர்களுக்குத்தான் அதிகமான ஊழியத்தை நிறைவேற்றினார். உங்கள் சபையிலே சில விசுவாசிகள் தான் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் அவர்கள் முன்னிலையிலே உண்மையும் உத்தமமுமாய் அந்த சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அதன் விளைவு பெரியது. கர்த்தருடைய வசனத்திலே உள்ள வல்லமை பெரியது. இன்று தேவன் தம்முடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுக்கத்தக்கதான சுத்தமான பாத்திரங்களையே எதிர்பார்த்திருக்கிறார். யூதா கானானியர்களின் தரத்திற்கு தாழ்ந்து போய்விட்டான். விளைவை பாருங்கள். ஆதியாகமம் 38:27-30 வசனம் வரை. அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கற்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்ததென்ன, இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றாள். அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான். அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. இப்பொழுது நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கு திருப்புவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அங்கே காணப்படுகிறது. மத்தேயு 1 ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேஸையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான் என்று தொடர்ந்து வருகிறது. 16 வசனத்திற்கு வரும்பொழுது, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். சரீரப்பிரகாரமாக பார்ப்போம் என்றால் யூதாவின் வம்சத்திலே தாமார் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றினார் என்பது அற்புதமானது. ஆம் பிரியமானவர்களே, மனித குடும்பத்திற்குள்ளே அவர் வரும்பொழுது பாவமான ஒரு சந்ததியிலே தான் அவர் வந்தார். நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். அவர் எந்த ஒரு பாவத்தையும் அறியவில்லை. அப்படி என்றால் ஏன் இப்படி பாவமான ஒரு சந்ததியிலே அவர் வந்தார்? என்னையும் உங்களையும் தேவனுக்கு முன்னாலே நீதிமான்களாக நிறுத்தும்படியாக அவ்வாறு வந்தார். இவ்வளோ பெரிய ஒரு சத்தியம் பார்த்தீர்களா? வாசிக்கிறேன், 2 Corinthians 5:21 வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியில் நாம் ஆதியாகமம் 38:1 வசனம் முதல் 30 வசனங்கள் வரையுள்ள பகுதியை தியானித்தோம். இந்த அதிகாரத்திலே நாம் யூதாவின் பாவத்தை குறித்தும் அவனுடைய வெட்கத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும்போது நாம் யாக்கோபின் குமாரர் அவனுக்கு ஆறுதலையே கொடுக்கவில்லை என்று தெரிகிறது. யோசேப்பையும் பென்யமீனையும் தவிர மற்ற அனைத்து பிள்ளைகளும் மிகவும் பிரச்சனையானவர்கள்தான். யாக்கோபு ஆபிரகாமை போல தன்னுடைய வீட்டாரை கர்த்தருடைய வழியிலே நடத்தாமல் தன்னுடைய மாமனார் லாபானோடு போட்டி போட்டு தனக்கு சொத்து சேர்ப்பதிலேயே கருத்தாய் இருந்திருக்கிறான். அவன் பிள்ளைகளுக்கு சரியாக நேரம் கொடுக்காததினால் அவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். இதனாலேயே தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு கடந்து போக யோசேப்பை முன்னாலே எகிப்திற்கு ஒரு ஆயத்தமாக அனுப்புகிறார். கானான் தேசத்திலே வந்த பஞ்ச காலத்திலே அவர்கள் காக்கப்பட்டு போகிறார்கள். அதைவிட மேலாக தீட்டான காரியங்களையும் செய்யும் கானானியரிடமிருந்து பிரிக்கப்பட்டு எகிப்திலே கோசேன் பகுதியிலே தங்க வைக்கப்பட போகிறார்கள். யாக்கோபும் அவன் பிள்ளைகளும் தொடர்ந்து கானானிலே தங்கியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை தரமும் கானானியரை போலவே கீழாக போயிருக்கும். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஆதியாகமம் 39:1 வசனம் முதல் 19 வசனங்கள் உள்ள பகுதியை தியானிக்கலாம். 37 பிறகே இங்கே மறுபடியும் யோசேப்பின் வாழ்க்கை குறித்து தொடர்ந்து நாம் கவனிக்கப் போகிறோம். அவன் எகிப்திலே போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு எப்படி ஊழியக்காரனாகிறான், அங்கே போத்திபாரின் மனைவி யோசேப்பிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்து அது நடவாததால் எவ்வாறு யோசேப்பின் மேல் தவறான குற்றம் சாற்றுகிறாள் என்பதை குறித்தும் பார்க்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம்
145 18.